வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து லாரியல் பாரிஸோட மைக்ரோ கிறிஸ்டல் எசன்ஸ் இதோட ரிவ்யூ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஆக்சுவலி ஒரு டீடைல்ட் இந்த வீடியோ வந்து இந்த ப்ராடக்ட்டோட டீடைல் ரிவ்யூ தான் நாம வந்து பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கணும் கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணுங்க. சோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது லான்ச் ஆகும் போது ஒரு பெரிய ஹைப் இருந்தது. சோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ என்ன, அண்ட் நான் வந்து இது டோட்டலா வந்து 30 டேஸ்க்கு யூஸ் பண்ணேன். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு டேயோட சேஞ்சும் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டோட ஃபுல் டீடைல்ஸ் என்னன்னு பாக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 22 ml வந்து 250 ருபீஸ்க்கும், 65 ml வந்து உங்களுக்கு 799 ருபீஸ்க்கும், அண்ட் 130 ml வந்து 1400க்கும் ரீட்டெயில் ஆகுது. இதுல வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜினால இது வந்து ஸ்கின்ல இருக்கிற 10 லேயர்ஸ்க்கு பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த சீரம் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கு. சாலிசிலிக் ஆசிட் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து பிரைட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஜென்டில் கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை அப்ளை பண்ணிக்க சொல்றாங்க. இதை வந்து ஃபேஸ்ல ரப் பண்ணக்கூடாது, டாப் டாப் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவுதான் இருக்கு. இது வந்து என்ன சொல்றது, ரொம்ப ரேவா வந்து எல்லாரும் ரிலீஜியஸா வேற லெவலா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஐட்டம். அந்த டைம்ல நான் வந்து இத அப்பவே வாங்கி டெஸ்ட் பண்ணேன். இது நான் பெரிய சைஸ் வாங்கல, இந்த மாதிரி சின்ன சைஸ் தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் செட் ஆகுதுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. இதுல வந்து மீடியம் சைஸ் ப்ராடக்டே வந்து 800 ருபீஸ்க்கு அப்போ ரீட்டெயில் ஆச்சு. அப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்டே கிடையாது, ஏன்னா நிறைய பேர் இதை வந்து எல்லாருமே சொல்றாங்க, எல்லா இன்ஃபுளுசர்ஸ் சொல்றாங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஃபுல் ப்ரைஸ் கொடுத்துதான் வாங்கினேன். வந்த அப்புறம் தான் வந்து இது இத்தினுண்டா இருந்தது, என்னடா அநேத்து குட்டியா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். சோ இத வந்து இப்ப எனக்கு வந்து இது இங்க வரைக்கும் இருக்கு. சோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நாளைக்கு நான் 2 வாட்டி யூஸ் பண்ணேன். நான் வந்து ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல வேற எந்த ஒரு ஐட்டமும் வந்து என்னோட ஸ்கின் கேர்ல இருக்காது. ஒரு ஃபேஸ் வாஷ் அப்புறம் என்ன ப்ராடக்ட் ட்ரை பண்றோம் அவ்வளவுதான். இல்ல அந்த ப்ராடக்டோட வந்து இந்த மாய்ஸ்சரைசர் போட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா இது அப்படின்ட்டு அவங்களே சஜஸ்ட் பண்றாங்கன்னா நான் அப்ப யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன், அப்பதான் வந்து எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக. இதையும் வந்து நான் அந்த மாதிரிதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த எசன்ஸ் இது வந்து காலையில அண்ட் நைட் 2 வாட்டி யூஸ் பண்ணேன். மார்னிங் ஸ்கின் கேர்லயும் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லயும் நான் வந்து இதை வந்து நான் ரிலீஜியஸா ஒரு 30 டேஸ் தொடர்ந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் வந்து எனக்கு அந்த ஸ்கின்ல இருக்கிற பிரேக்ஹோல்ஸ் வந்து அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. லைக் அப்பதான் ஃபர்ஸ்ட் டேலயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், உங்களுக்கு அதை நான் கிளியரா வந்து கேமராலயே காட்டியிருப்பேன். இது எல்லாமே வந்து ஃபுட்டேஜ் எல்லாமே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ இங்கே ஃபுல்லா இங்கே ஃபுல்லா அப்படின்ட்டு. பட் நான் வந்து 30 டேஸ்க்கு முடிச்சிடலாம், என்னதான் இது அப்படின்ட்டு யூஸ் பண்ணேன். இதனாலதான் எனக்கு வந்து அவ்வளோ பிரேக் அவுட்ஸ் வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருந்தது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து அந்த பிரேக் அவுட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்லைன்னா டேம் பண்றதுக்கோ எதுவுமே பண்ணல. ஸோ அதனால வந்து இது எனக்கு தெரிஞ்சு இது லிட்ரலா வந்து எனக்கு தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. லைக் எதுவுமே பண்ணல எனக்கு ஸ்கின்ல. அண்ட் இதுல வந்து லைட்டா சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால இன்னும் எனக்கு வந்து ரியாக்ட் ஆகிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது எதனால அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் அதுக்கப்புறம் எனக்கு இதை பார்த்தாலே லைட்டா பயம் வருது, ஏன்னா திஸ் டஸ் நத்திங் பட் ஆனாலும் எனக்கு ஏதாவது பண்ணிருமோ அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா அந்த டைம்ல வந்து எனக்கு நான் ரொம்ப லோவா இருந்தேன், என்னடா இது போக போக மோசமாயிட்டே போகுதே, இதுக்கு ஒரு முடிவு காலமே இல்லையா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமும் வந்து நிறைய பேர் வந்து இதோட ரிவ்யூ போடுங்க போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த டைம்ல நான் இதை கரெக்டா போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நீங்க பாத்திருப்பீங்க. பட் எனக்கு என்ன பயம்னா இது நான் நெகட்டிவா பேஷ் பண்ற மாதிரி இருந்திருக்க கூடாது, ஏன்னா அந்த டைம்ல நிறைய பேர் மாஸ்க் கேம்பெயின் பண்ணாங்க. நிறைய பேருக்கு இது வந்து கோவப்படுத்துற விஷயமா இருந்தது, ஏன்னா எல்லாரும் எல்லா எங்க ஓபன் பண்ணாலும் யாரு எங்க ஓபன் பண்ணாலும் யூடியூப்ல வந்து இதை பத்தி தான் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் கோவமா இருந்தீங்க. அதுல நம்மளும் எண்ணெயை ஊத்த கூடாது அப்படின்றதுக்காக நான் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அப்புறம் திருப்பி அவங்க வந்து கேம்பெயின் யார் யாரோட பண்ணாங்களோ அவங்களுக்கு திருப்பி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண சொன்னாங்க. லைக் ஃபாலோ அப் மாதிரி அப்டேட்டடா எனக்கு வந்து
வந்து இப்ப இப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படி இப்படின்ட்டு அந்த டைம் நிறைய பேர் கோவப்பட்டீங்க. நான் வந்து இல்ல வேண்டாம் இது பொறுமையா பண்ணலாம் அப்படின்ட்டு இத்தனை மாசம் நான் வந்து இப்படியே வச்சிருந்து நான் இப்ப காட்டுறேன். ஐ ஹோப் இப்ப வந்து இது நெகட்டிவா சொல்ற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்க, பட் எனக்கு பர்சனலா ஆகல. இது எனக்கு தண்ணி மாதிரிதான் ஃபீல் ஆச்சு. இதனால ஒண்ணுமே ஆகல. இது நான் ஸ்கின்ல வச்சோடனே அப்சர்வ் ஆகுது. எல்லாமே ஓகே, பட் This is not necessary in your skincare regime. அப்படின்றதா நான் சொல்வேன். ஏன்னா எசன்ஸ் அப்படின்றதே பாத்தீங்கன்னா கொரியன் ஸ்கின் கேர் இது ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 10 steps, 12 steps இருக்கும். அதுல எசன்ஸ் ஒன்னு இருக்கும். அது வந்து நம்மளுக்கு முக்கியமானு கேட்டீங்கன்னா கிடையாது, அது வேண்டாம். நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டெப்ஸ் குறைச்சி 2-3 steps, 4 steps அதோடய நிறுத்திக்கலாம். இவ்வளோ ஸ்டெப் வேண்டாம். அதுல எசன்ஸ் அளவுக்குலாம் தேவையே கிடையாது. இது போட்டு உங்களுக்கு எஃபெக்ட் இருந்ததா பரவாயில்ல, பட் இல்ல இதுல வர வந்து ஸ்மூத்னிங் அண்ட் ரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எனக்கு ஒண்ணுமே ஆகல. லிட்ரலா நீங்க போக போக பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து போக போக ரொம்ப கேவலமா போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா. ஏன்னா ஒரு சில பேர் எல்லாம் பாத்துட்டு என்ன கேட்டாங்கன்னா ஆசிட் எதுவும் பட்டுருச்சா மூஞ்சில, அந்த மாதிரிதான் ரியாக்ட் ஆயிருக்கு. கரெக்டா இங்க ஃபுல்லா இருக்கும், இங்க ஃபுல்லா இருக்கும், இங்க இங்க இதே மாதிரி அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க. ஏன்னா நான் அங்க இருந்துதான் வரேன், அதனால உங்ககிட்ட சொல்றேன். இது வந்து இது உங்களுக்கு எதுவுமே பண்ணாது, பட் இது இன்னும் ரியாக்ட் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஐ டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். இது வந்து நான் நெகட்டிவா சொல்றேன்னு இல்ல, உங்களுக்கு ஐ ஹோப் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். எனக்கு வந்து இவ்வளவுதான் ரிவ்யூ. ஏன்னா நீங்க வந்து அந்த ஃபுட்டேஜ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எதுவுமே சொல்ல வேண்டாம். அண்ட் அதுல வந்து என்னோட ஃபேஸும் ஒரு ஒரு நாள் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சு காட்டுவேன், பட் ஆனா உள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க. இப்போ வந்து என்னோட ஸ்கின் இப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 months நான் தொடர்ந்து ஸ்கின் கேர் பார்த்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹோப் இது நான் அந்த இவ்வளோ அந்த ஆக்னேல இருந்து நான் மீண்டு வந்ததுனால நான் உங்களுக்கு தைரியமா சொல்றேன். இது எதுவுமே பண்ணல எனக்கு. ப்ராபப்ளி இது யாராவது இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். இல்ல இது புதுசா யாரோ ஆக்னே இருக்கு, பட் ஆனா இது ட்ரை பண்ணலான் இருக்கேன், இது ஸ்மூத்னிங் எஃபெக்ட் கொடுக்கும், ரேடியன்ஸ் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா பிளீஸ் டோன்ட் பை இட். மேபி நீங்க இந்த 250 நான் வந்து ட்ரையல் பாக்குறேன் அப்படின்னு வாங்கலாம், பட் இட்ஸ் அப் டு யூ. நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நான் உங்க கையை புடிச்சிட்டு வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னோட ஒரு ஃபீட்பேக் மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து நான் அந்த 30 days தொடர்ந்து யூஸ் பண்ணதை வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்கா, அதை மட்டும் நீங்க பாருங்க. Thank you.
எசன்ஸ் ஒரு பெரிய சைஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டில் நல்லா ஸ்லீக்காக லக்ஸுரியஸாக இருக்கும். அதனால பார்க்க ஆசையாக இருந்து வாங்கிடாதீங்க. வீடியோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கேன் நான். ஸோ நான் வந்து மேக்கப் போட்டுட்டு என்னோடய ஸ்கின் வந்து இப்போ கரண்ட்டாக இப்படி தான் இருக்குது. மே 2021 நான் மேக்கப் போட்டு என்னால் வந்து அந்த ஸ்கார்ஸ் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் என்னால் மறைச்சிட முடியும். பட் அந்த டைமில் உங்களுக்கு ஸ்கின்ல இப்படி பம் பம் பம்பாக இருந்தது, அதை என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் என்ன மேக்கப் போட்டாலும் உங்களுக்கு இன்னும் நல்லா பெருசாக தான் தெரியும். ஸோ அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால என்னால் ஒரு குட்டி குட்டி ரிவ்யூ நான் போக போக நான் உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவில் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த டைமில் எனக்கு இன்னும் இதை இந்த ஃபுட்டேஜ் நான் எதுவுமே கிடையாது. உங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நான் இதை யூஸ் பண்ணா இது செட் ஆகல அப்படின்ற ஒரு குட்டி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மட்டும் தான் இது. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிருக்கேன், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் என்னோட ஆக்னே ஜேர்னி இது எப்படி ஓவர் கம் பண்ண அப்படி இப்படின்றதான் கேட்டுட்டே இருந்தீங்க. கலெக்டிவா நான் போடுறேன், கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.